இன்னைக்கு கிச்சன்ல வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரசம் இது வந்து வெள்ளரிக்காய் சாலட்டு இப்போ எண்ணெய் வந்து எண்ணெய் வந்து கத்திரிக்காய் குழம்புக்கு என்னென்ன வறுக்கணுங்க சொல்றேன் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி வரை காரம் வந்து மிளகாய் வந்து மூணு மிளகாய் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூனு அப்புறம் வந்து பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் முதல் வந்து வறுத்துக்கணும் இதுதான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு இது ரசம் கொதிக்குவேன் ரசம் கொதி தக்காளி மிளகு சீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன் கொத்தமல்லி தழை எப்பயுமே நான் தக்காளி ரசத்துக்கு தக்காளி வச்சிட்ருக்கேன் அதுக்குள்ளே இது வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி பகுந்து வச்சுக்கணும் நாளாக வந்து பகுந்து வச்சுக்கணும் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் நாளாக வந்து பகுந்து வச்சுக்கணும் இந்த வதங்கி வதங்கி வறுத்த பிறகு எண்ணெய் கத்திரிக்காயை போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நிறையாவே நல்லெண்ணெய் விடணும் எண்ணெய் கத்திரிக்காய் இருக்கும் இது வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் இதை வந்து உகந்து இப்படி வச்சு நாலாக உகந்து வச்சுருவேன் ஒன்றா எடுத்து எண்ணெயிலேயே வதங்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் வதங்கிட்டோம் எண்ணெயில் வதங்கிட்டோம் அதுக்கு நடுவில் வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி வர நாலு மிளகாய் மூணு முழுந்து நாலு மிளகாவும் காரில் தகுந்த மாதிரி நான் நாலு மிளகாய் போட்டுருக்கேன் நாலு மிளகாய் போட்டுருக்கேன் அப்புறம் பெருங்காயம் இதை வச்சு இதை அரைச்சிட்டு வந்துடும் அதுக்கு நடுவில் வந்து தக்காளி வந்து ரசத்தில் வந்து கொத்தமல்லி தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துடுவேங்க இது எண்ணெயில் ஆகிட்டு வதங்கணும் உடையாமல் வதங்கணும் இதை இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து புளி புளி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து புளியும் போட்டு அதில் ஒரு அரைச்சிட்டு வரணும் ஒவ்வொருத்தரும் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு பண்ணுவாங்க எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறது மூணு நாலு பேர் இருக்குது நான் இன்றைக்கி விதவுட் ஆனியன் பூண்டு இல்லாமல் பண்ணுறேங்க தக்காளி நல்லா கொதிக்கிங்க பூ புளி நல்லா கொச்சிக்கணும் தக்காளி கொத்தமல்லி மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் இந்த இதுலேயே வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு புளி இவ்வளோ ஒரு ரெண்டுக்காய் சைஸ் புளி போட்டு இதெல்லாம் அரைச்சி பறித்து இந்த விழுத அரைச்சி கொட்டணும் இது ரசம் நல்லா கொதிச்சு வச்சுங்க தக்காளி அரைச்சோம் பருப்பு கொஞ்சம் பருப்பு கொட்டி வச்சுங்க உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரசம் ரெடி ஆகிட்டேன் ஒரே ஒரு லைட்டாக கொதி வந்தால் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி விட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்புறம் இறக்குற சமயத்தில் கொத்தமல்லி நெய்யில் தழைச்சி கொடுத்தா ரசம் ஆகிடுச்சுங்க நடுவில் இருந்து எண்ணெய் கத்திரிக்காய் எந்த வெந்த வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க நம்ம எண்ணெயிலேயே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலாம் இது இந்த வறுத்தம் இல்லையா அந்த இது வந்து இதை ஊற்றிடலாங்க இது வந்து பொடியை வந்து உள்ளே வச்சு எண்ணெயில் என் கத்திரிக்காய்க்குள்ளேயும் வச்சு பண்ணுவாங்க இது வந்து நம்ம அப்படி அரைச்சியும் கொட்டலாங்க
உடையாம வந்து மெதுவா எடுத்துடுங்க. இன்னைக்கு நம்ம மூடி இல்லைங்க, கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் தேங்காய் பால் அரைச்சி வந்து அதில் ஊற்றினா சரியாயிடும். இந்த ரசம் வந்து குவிச்சு விட்டேன், ரசம் குவிச்சு விட்டேன். இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு ரசம் இது வந்து சாலட் மாதிரி பண்ணிடலான்ருக்குங்க. இது வந்து இதை கொதிச்சுட்ருக்கணும். கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பில, ரெண்டே ரெண்டு கருவேப்பில, பெருங்காயம், எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணமாக ஆயிடுச்சு, கடுகு தாளிச்சுட்டோம். இது இதிலே வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்து அவ்வளோதான். கருவேப்பில போட்டுக்கோங்க. இது கடுகு வெடிச்சு வெடிச்சு இதாகிச்சிங்க. இதை வந்து இதில் வந்து குட்டிடுங்க. இதுக்கு நடுவில் இதாக ஆகிட்டுருக்கு. தேங்காய் பால் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை வந்து இதில் கொட்டிடுங்க. இதுக்கு தேங்காய் பால் கொட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியோடு கிட்டேன். இதை வந்து இது வெள்ளரிக்காய் சாலடில் வந்து போட்டுடலாங்க. கடைசியில் சாப்பிட்ற சமயத்தில் உப்பு தேங்காயும் போட்டுருங்க. இது வந்து அவ்வளோதான், உடையாமல் கடையில் விட்டுருந்தால் முடிச்சது. உப்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டால் உப்பு அவ்வளோதாங்க. கெட்டியாயிடும், தேங்காய் பூ ஊற்றிருக்கிறதால கொஞ்சம் கெட்டியாயிடும். இது வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்து பண்ணுறவங்களுக்காங்க. வெறும் வந்து பொடியை வந்து உள்ளே கத்திரிக்காய்க்குள்ளே பொடியை வச்சு பண்ணுறவங்களுக்காங்க. இது வந்து அரைச்சி விட்டு புளி எல்லாம் வறுத்து விட்டு அரைச்சி விட்டு பண்ணுறேன். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு, ரெண்டு மூணு வகை இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து தேங்காய் போட்டு, இது வந்து தேங்காய் கொத்தமல்லி தழையை போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துடுத்து பாருங்கள். முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். உடையாமல் அப்படி கிளறிட்டால் போதும். ஒரு ரெண்டே நிமிஷம்தான், அவ்வளோதான், கெட்டியாயிடும். இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு ஆகிடுச்சிங்க. இது ஒரு ஒரு டீஸ்பூன் வெல்லம், கால் டீ ஒரு டீஸ்பூன் வெல்லம் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் பாலுக்கும் இது நல்லெண்ணெய்க்கும் சூப்பராக இருக்கும். இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னைக்கு கிச்சனில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, நல்லெண்ணெயில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, வெள்ளரிக்காய் சாலடு, பருப்பு ரசம். இது எப்படி பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு ரீகேப் சொல்கிறேங்க, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேங்க. அது பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ்.